ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் மத்தேயு 20 அதிகாரம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். நேற்று வந்து 19 அதிகாரத்தில் நான் ஒரு வசனம் முடித்தேன்ல, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரையும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம், கடைசி வசனம். அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பேரபிள் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க 20 அதிகாரத்தில். அந்த பேரபிள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஓமை, ஓகே, ஓமை என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னென்னா, கடைசி வந்தவங்க, கடைசியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் வர்றதுக்காகவும், ஃபஸ்ட்டு வந்தவங்க கடைசியாக போகிறதுக்காக போவாங்க அப்படின்றது ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாங்க. என்ன பேரபிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யம் அப்படின்றது ஒரு வீட்டு எஜமானுக்கு, ஓகேங்களா, வீட்டு எஜமான் இருப்பார்ல, ஒரு ஓனர் வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அது வந்து ஒப்பாக இருக்குது. கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஓனர், ஹவுஸ் ஆஃப் ஓனருக்கு கம்பேர் பண்ணுறாங்க பரலோக ராஜ்யம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பேரபிள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஓனர், ஓகேங்களா, ஒரு எஜமான் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு வந்து ஆள் வேணும், அவருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போது வந்து ஆள் போயிட்டு தேடுறாரு. அப்போ தேடும்போது ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு கேட்குறாரு, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லும் நான் கொடுக்குற வேலையை நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு நாளுக்கு நான் ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு, சம்பளம் பேசுகிறார். ஒரு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஃபுல்லும் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி, ஓகேவா, ஒரு 10 ரூபான்றது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு எஜமான் அந்த ஓனர் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு, ஏதோ ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்மில் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை செய்யறதுக்காக 10 ரூபா சம்பளம் பேசுகிறாரு. ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த 10 ரூபா சம்பளத்துக்கு, ஒரு நாளுக்கு 10 ரூபா சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க போயிட்டு தே ஸ்டார்டட் டு ஒர்க் இல்லையா, ஓகே, அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ, ஒரு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சால் அவங்களுடைய சம்பளம் 10 ரூபா, 10 ரூபான்னு பேசி தான் அவர் வந்து வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, ஓகேங்களா. அப்போது அந்த ஓனர் வந்து ஸ்டில் ஹீ வாண்ட்ஸ் சம் பர்சன் டு ஒர்க், அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. ஸோ சீக்கிரமாக வேலை ஆகிறதுக்காக கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போயிட்டு சர்ச் பண்ணுறாரு, யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அப்போ போய் பார்க்கும்போது அங்கங்கே அவர் போகிற வழியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தவங்கக்கிட்டேயும் போய் கேட்குறாரு, நீங்கள் சும்மா நிற்கிறீங்களே, நான் கொடுக்குற வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எவ்வளோ கொடுப்பீங்க, 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஆல்ரெடி 2-3 மணி நேரம் போயிடுச்சு, ஒரு நாளில் ஆல்ரெடி 2-3 மணி நேரம் போயிடுச்சு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து அவங்க வேலையை வந்து 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, 4-5 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவர் ஒரு 10 மணிக்கு, ஒரு 11 மணி போல் வந்து ஆள் தேடிட்டுருக்காரு. ஓகே, 11 மணி ஆயிடுச்சு, அவர் போயிட்டு பர்சன் சர்ச் பண்ணுறாரு வேலைக்கு. அப்போது பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னா, வேலைக்கு சும்மா நின்றுருக்கிறதே வந்து வேலை பாருங்கள், உங்களுக்கு நான் 10 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ காலையில் 6 மணிலேருந்து வேலை பார்க்குறவங்கக்கிட்ட 10 ரூபா சம்பளமே பேசுகிறாரு. 11 மணிக்கு இவர் போய் சர்ச் பண்ணும்போது அவங்கக்கிட்டேயும் 10 ரூபா சம்பளமே பேசி தான் வர்றாரு. மறுபடியும் 12 மணிக்கு ஒருத்தவங்களை சம்பளம் பேசி வைக்கிறார் ஆளுக்கு, மறுபடியும் ஒரு 2-3 மணி போல் ஆளுக்கு மறுபடியும் சம்பளம் பேசி வைக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் அவர் பேசின சம்பளம் எவ்வளோ, 10 ரூபா தான். ஓகே, ஓகே, அப்போது இவங்க எல்லாமே வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்கங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வேலையை முடிச்சுட்டு வந்து சம்பளம் வாங்க போகிறாங்க அந்த ஓனர்கிட்ட, ஓகே. அப்போது சம்பளம் வாங்க போகும்போது அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவர் வந்து 10 ரூபா கொடுக்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் 20 பேருக்கும் 10 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போது காலையில் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து வேலை பார்க்குறான்ல ஒருத்தவன்,
காலையிலேருந்து வேலை பார்த்துருப்பாங்கள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க கேட்குறாங்க நான் காலையிலேருந்து வேலை பார்க்குறேன்னு எனக்கும் 10 ரூபா தான் கொடுக்குறீங்க, மதியம் 2 மணி 3 மணிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களுக்கும் 10 ரூபா தான் கொடுக்குறீங்களே, இது என்ன எஜமானே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த எஜமான் சொல்கிறாங்க நான் காலையிலேருந்து தான் வேலை பார்க்குறீங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் என்னென்னு வேலை பேசினேன், ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பளம் தானே சொன்னேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, ஓகேங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா. என்ன சொல்கிறாரு அந்த ஓனரு, காலையிலேருந்து தான் வேலை செய்கிறீங்க சரி, ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசினேன், நான் எதோ அநியாயமாக பண்ணலையே, அவரு தான் அநியாயமாக பண்ணலையே, உங்கள்கிட்ட பேசுகிற சம்பளத்தை தான் நான் கொடுத்தேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி ஓகேன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி வந்தீங்க, ஸோ அந்த ஒரு நாளுக்கான சம்பளம் தானேப்பா நான் கொடுக்குறேன், நான் பேசின சம்பளம் 10 ரூபா அது தானேப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் குறைச்சி கொடுக்கலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க அங்க. ஸோ ஆண்டர் வந்து இதை வந்து ஒரு பேரபிளாக சொல்கிறாரு. ஸோ வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து 6 மணி நேரம் கழித்து வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் 10 ரூபா தான் வாங்குறாங்க, காலையிலேருந்து வேலை செஞ்சவங்க 10 ரூபா தான் வாங்குறாங்க, இதில் எந்த அநியாயமும் நடக்கலை, ஓனர் என்ன பேசினாரோ அதுதான் இங்கே நடக்குது, ஓகேங்களா, அதுதான் எண்டிங்கில் நடக்குது. ஸோ ஆண்டவர் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள், இதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போது ஆண்டவர் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க இந்த பேரபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது கரெக்டாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து இதை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெரிந்து அதாவது அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஓகேவா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், ஆண்டவரோட பிள்ளர் தான் எல்லாருமே, ஆண்டவரோட பிள்ளைங்க தான் எல்லாருமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. அது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போது நம்ம அது என்ன எக்ஸாம்பிள்னா, ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே கிறிஸ்துவர்கள், எல்லாருமே வந்து காடோட பிள்ளைங்க தான், ஆனால் செலக்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இந்த கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு, ஆனால் ஒரு சில பேர் தான் அதில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த லேட்டாக வந்து அவங்க சேர்ந்தாலும், லேட்டாக வந்து அந்த வேலையில் அவங்க சேர்ந்தாலும் அவங்க அதற்கான பெனிஃபிட்டை வந்து அவங்க ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் கொடுக்குறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட் வேணும், அந்த ஃபேவரட்டிசமே கிடையாது, ஓகேங்களா, ஆண்டவருக்கு அந்த ஃபேவரட்டிசமே கிடையாது. அதாவது அதுதான் சொல்கிறாரு இங்கே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாரையுமே கூப்பிடுறோம், ஆனால் ஸ்பெஷல் யார், அப்போது அப்படிப்பட்ட ஸ்பெஷலாக தான் நம்ம இருக்கணும் தவிர, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரே ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டதுக்காக உங்களை கொடானு குடி ஸ்தோத்திரம் அப்படி தான் சொல்லணும். யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அவரோட கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் அவர் சர்ச் பண்ணி தேடி அவரோடு கூட யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். கடமைக்காக ப்ரேயர் பண்ணி, கடமைக்காக வந்து சர்ச்சுக்கு போயிட்டு, கடமைக்காக அதாவது முழுசாக ஆண்டவருக்குன்ட்டு இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கள்ல, சண்டேனா சர்ச்சுக்கு போகிறது அது அவங்களுடைய ப்ராக்டிஸ் இல்லையா, அது மாதிரி. பட் அத்தனை பேரும் ஆண்டவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, ஆண்டவர் சொன்னதை எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை, அவங்களுக்கு தான் பாவம். அப்போது ஒரு ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து பாவத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, ஆண்டவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் இங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கேருந்து போயிட்டு எங்கே போகிறாங்க, எருசலேம் போகிறாங்க. அப்போது எருசலேம் போகிறாங்க, அப்போது வந்து டிசைப்பிள்ஸ் கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த சீஷர்கள்கிட்டலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இப்போ எருசலேம் போகிறோம், அந்த எருசலேமில் வந்து வேதபாரர்கள் அங்கே கிட்ட வந்து என்னை ஒப்பு கொடுக்க போகிறோம், மனுஷர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்க போறாங்க. ஆண்டவர் வந்து சிலுவை போறார், இப்போ வந்து அவரை பிடிச்சி சிலுவையில் போட்டு அடிச்சு துன்புறுத்தி அவளை கொலை பண்ண போறாங்க, அதைத்தான் வந்து அவர் சொல்றாரு இப்போ இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செபேதேயின் குமாரர்கள் 2 பேர், ஓகேங்களா, அவங்களுடைய தாய் வராங்க,
ஜெபேடிஸ் சன், ஜெபேடிஸ் மதர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து அந்த தாய், அந்த தாய் ஒரு மதர் வராங்க அங்கே. அந்த மதர் யாருன்னா, அந்த 12 பேர் சீஷர்கள் இருக்காங்களே, அதில் வந்து 2 பேர் வந்து பிரதரும் பிரதர்ஸ் 2 பேர். அது யாருன்னு பார்த்தீங்களா, ஜான் அண்ட் ஜேம்ஸ், யோவானும் யாக்கோபும். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த 2 பேரும் அந்த 12 சீஷர்களை இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஏசப்பாக்கு சீஷர்களை இல்லை 12 பேரில் அந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் பிரதர்ஸ். ஓகேங்களா, அப்போது 2 பேர் பிரதர்ஸ்னால் அவங்க அவங்க ஒரு தாய் தானே இருக்க முடியும். அப்போ அவங்க அந்த ஜெபடிஸ் அவங்க வராங்க. அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க யாருன்னு யாரு அப்படி அவங்க வந்து கேட்குறாங்க. உங்கள் டிசைப்பிள் இருக்காங்க இல்லையா, ஜான் ஜேம்ஸ், அவங்களுடைய மதர் அவங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் நான் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, என்ன விண்ணப்பம் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன், இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். ஸ்பெஷல் சீட்டு கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டிசைப்பிளில் 2 பேராக இருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் ஒருத்தர் வந்து லெஃப்டில் இருக்கணும், ஒருத்தவங்க உங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் நடுவில் இருக்கும்போது ஒருத்தவங்க லெஃப்டில் இருக்கணும், ஒருத்தவங்க ரைட்டில் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பெஷல் சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து அப்போது வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றதே உங்களுக்கு தெரியல, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இவ்வளோ அசால்ட்டாக கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதுன்னே உங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஓகேங்களா, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கிறதும் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நீங்கள் உட்கார்றதுக்கும் கேட்குறீங்க, இது நடக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாருன்னா, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க, என் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியும். ஓகேவா, நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஓகேங்களா, அவர்களை வசனம் இருக்கு இல்லையா, அவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய குமாரர் குமாரர்கள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறவங்க அத்தனை பேரும் அவருடைய குமாரர்களாகியும் குமாரத்திகளாகியும் ஆகக்கூடிய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த வசனம் டக்குன்னு யாவும் வச்சு சொன்னேன். ஸோ இப்போது ஆண்டவர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க, ஓகேங்களா, நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், என்னுடைய பாத்திரத்திலையும் நீங்கள் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் உங்களால் பெற முடியும் இல்லையா. ஆண்டவர் வந்து ஏசப்பா யாரு, ஆண்டவருக்கு சொந்த மகன். ஓகேவா, ஸோ அவரை ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களுக்கும் மகன் தான். ஓகேவா, அப்போ ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு சன், நம்ம எல்லாம் அடுத்து வரவங்க பிள்ளைங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நாம் எல்லோரும் ஆண்டவரோட பிள்ளைங்க தான். ஓகேவா, ஸோ ஆண்டவருக்கு கொடுக்கப்பட ஸ்தானம் நம்மளுக்கு இருக்குது, ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் என் பாத்திரத்துலேயும் குடிப்பீங்க, நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினா யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ, யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ மற்றொருவருக்கும் அதை ஆளுவது என் காரியமில்ல, அது நான் டிசைட் பண்ண முடியாதுமா அப்படி சொல்கிறாரு. எல்லா ஸ்தானமும் கொடுக்கப்படும், என் பாத்திரத்தில் குடிப்பீங்க, ஸ்தானமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆனால் என்னுடைய ரைட் சைட்லேயும் என்னுடைய லெஃப்ட் சைட்லேயும் யார் உட்கார்ந்துட்டுருப்பாங்க அப்படின்றத முடிவு பண்ணுறது அது எங்கிட்ட கிடையாது, அது என்னுடைய பிதா கிட்டே இருக்குது, அது என்னுடைய அப்பா தான் அதை முடிவு பண்ணும், அதை நான் முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ ஏசப்பாக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ ஒரு கீழ்ப்படிந்த ஒரு, எப்படி பாருங்கள், He is also in control of his father. See? அவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னால் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்துருக்க முடியும், என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோ, அவர் பிதா ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருப்பார், அவர் யார் அப்படின்ட்டு தெரியல எனக்கு, அதை அவர் தான் முடிவு பண்ணோம், அதை முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசைப்பிள்ஸ் 12 பேர் சீஷர்களை 2 பேருக்காக அவங்க அம்மா வந்து ஏசப்பா கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன், ஒருத்தவங்க முகத்தை பார்த்துருந்துருப்பாங்கள்ல,
பாத்தியா என்ன காரியம் நடக்குது இது? என்ன என்ன ஜான், என்ன ஜேம்ஸு, என்ன என்னது, என்ன யாக்கோபு, என்ன யோவான், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு எல்லா சீஷர்களும் அவருடைய முகத்தை பார்த்து எரிச்சல் அடைஞ்சாங்களாமா. இந்த இடத்துல போட்டிருக்காங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரும் எரிச்சலானார்கள். கடுப்பாக தானே ஆவாங்க. அது என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாரி ஆண்டவர் வந்துக்கிட்ட வந்து அது ஒரு விண்ணப்பம். ஆண்டவர் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க வந்து இப்படி ஒரு குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா ஜான் ஜேம்ஸோட அம்மா வந்து குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும்ல, அதனால் என்ன விண்ணப்பம் வச்சாலும் நடக்கும் அப்படின்ட்டு தெரியுது அவங்களுக்கு. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து அந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க, என் மகனுங்களுக்காக ரைட் லெஃப்ட்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விண்ணப்பம் வந்து ஆண்டவர்னால பண்ண முடியாது, அது பிதாவின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த இது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது? ஓ, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு? ஜானையும் ஜேம்ஸையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூப்பிட்றாரு. இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாரு. கிட்ட கூப்பிட்டுட்டு ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோம், அவங்க அம்மா வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா யாக்கோபுக்கிட்டேயும் யோவான்கிட்டேயும். ஸோ ஆண்டவர் வந்து யோசிச்சுட்டு ஆண்டவர் வந்து இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீங்கள் வந்து பெருசாக, அதாவது பெரியவன, அதாவது இவங்க 12 பேர்லேயும் நீங்கள் 2 பேர் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா. அப்படி யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் வந்து ஓவர், அதாவது ஓவர் த அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியில் வந்து ஓவர் ஓவர் அத்தாரிட்டியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒருத்தவன் வந்து ஒரு விஷயத்தில் எஜமானாக இருக்கணும், அத்தாரிட்டி பர்சனாக இருக்கணும் அப்படின்னா மொதல் அவன் வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய குட் டீச்சராக ஆகணும் இல்லையா, ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு பெஸ்ட் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு ஆசை, நம்ம தான் பெஸ்ட் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் ஒரு பெஸ்ட் டாக்டராக எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய சீனியர் டாக்டருக்கு, அவருடைய ப்ரொஃபஸருக்கு, அவருக்கு எப்படி இருந்திருப்பார், அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீழ்ப்படிந்த ஒரு பர்சனாக இருந்திருப்பார் இல்லையா. அப்போ தானே ப்ரொஃபஸர் கிட்டேருந்து நிறைய கற்றுக்க முடியும், சுப்பீரியர் பர்சன் கிட்டேருந்து நிறைய கற்றுக்க முடியும். அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார், அவர் ஒரு ஊழியக்காரனாராக இருந்திருப்பார். எஜமானுக்கு ஊழியக்காரனாக, எஜமானாக ஆகணும்னு ஆசைப்படுறவன் முதல்ல ஊழியக்காரனாக இருக்கணும். ஓகேவா? அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அதை விட இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்காரனாக ஒருத்தவன் ஜாயின் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், வளர அவர் நாள் போக போக அவருடைய உழைப்பின் மூலம் அவர் நல்லா உழைச்சி ஒரு குட்டி கடையில் வேலைக்காரனாக நான் சேர்ந்தேன், இன்னைக்கு நான் 10 கடை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி அப்படி 10 கடைக்கு வைக்கிற எஜமானாக மாறுறாங்க, ஊழியக்காரனான்னு தான் எஜமானாக மாறுறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரனுடைய ரோலை வந்து நீ பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்போ வந்து நீ வந்து அத்தாரிட்டி பர்சனாக ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் யாக்கோபு யோவான்கிட்டயே ஆண்டவர் வந்து பேசுகிறாங்க. அப்போது பேசும்போது ஆண்டவர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து 3ஆம் நாள் ஜெயிச்சு அவருக்கு வந்து அவருடைய ராஜ்யபாரம், அவருக்கு வந்து ஆளக்கூடிய ஃபுல் அத்தாரிட்டியும் அவருடைய அப்பா வந்து கொடுத்துட்டார் இல்லையா. எல்லா அத்தாரிட்டியும் ஏசப்பாவுக்கு அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டாங்க. ஹீ ஹேஸ் ஆல் த அத்தாரிட்டி டு ரூல் த கிங்டம். ஓகேவா? கிங்டம் ஆஃப் ஹேவன், அது வந்து ரூல் பண்ணக்கூடிய எல்லா அத்தாரிட்டியும் அவருடைய பிதா வந்து ஏசப்பா கிட்ட கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அவங்க வந்து, அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க.
அப்படியே மனுஷகுமாரன் அவரை பற்றி அவரே சொல்கிறாருங்க, ஏசப்பா பற்றி அவரே மென்ஷன் பண்ணுறாரு. ஏ மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஓகேங்களா, ஊழியம் செய்யும்படி அவர் எப்படி வந்தார், அவர் ஒரு ராஜாவாக வந்தாரா, உலகத்துக்கு வரும்போது ராஜாவாக வந்தாரா, இல்லை அவருக்கு 10 பேர் பணிவிடை செஞ்சாங்களா, ஏசப்பாக்கு 10 பேர் 15 பேர் சுற்றி நின்று ராஜா மாதிரி பணிவிடை செஞ்சாங்களா, என்ன பண்ணாங்க, அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாங்களா, எதுவுமே பண்ணலை. அவர் ஒரு ஊழியம் கொள்றதா வராமல், ஓகேங்களா, ஊழியம் கொள்றதா வராமல் ஒரு ராஜாவா மற்றவங்க வந்து அவர் வந்து பிதாவுடைய மகன், இந்த உலகத்தையே படைச்ச பிதாவுடைய மகன், அவர் எப்படி வந்திருக்கணும் இந்த உலகத்தில், அவர் என்ன வேணா அவருக்கு என்ன அவருக்கு எல்லாம் உரிமையும் அவருக்கு இருக்குது. ஸோ வந்து அவர் வந்து ஒரு 10-100 பேர் கீழே ஊழியம் செய்யறது, ஊழியம் பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கலாம், 100 பேர் வச்சு வேலை வாங்கியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா அப்படி பண்ணாங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். வாவ், இவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்க. அவர் வந்து சாகிறதுக்காகவே வந்தார், பாவிகளுக்காக உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தித்ததுக்காகவே அவர் வந்தார். அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். ஸோ ஊழியம் செஞ்சு தான் இன்னைக்கு மேலே ஹெவனில் அவர் ஆட்சி செஞ்சு கொண்டுட்ருக்கார். இவர் வந்து இவர் கொலைக்காக இவரை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு வேதபாரர்கள்கிட்ட இருந்த ரோம ராஜ்யத்துக்கிட்ட இருந்தும் இவர் தப்பிச்சு ஓடிந்தார் அப்படின்னா அவர் உயிர் பயிச்சிருப்பார், மாம்சத்தில் அவர் பயிச்சிருப்பார். ஆனால் அவர் கடவுளோட ராஜ்யத்துக்கு போயிருப்பாரா, இல்லை எல்லா அத்தாரிட்டி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா, கொடுக்கப்பட்டிருப்பார், கொடுத்துருக்க மாட்டாங்க, பிதாவானவர் ஃபெயில் பண்ணிட்டுருப்பார் ஏசப்பாவை. ஸோ வந்து அவர் உயிர் கொடுக்கறதுக்காகவே அவர் வந்து உயிர் கொடுத்ததுனால தான் அவர் வந்து மேலே அத்தாரிட்டி எல்லா அத்தாரிட்டியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க, நீ வந்து ஓனராக இருக்கணும்னு விரும்பினா மொதல் நீ ஊழியனாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து அத்தாரிட்டி எடுத்தோடனே நீ அங்கே போயிட முடியாதுப்பா. ஜான்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஜான் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எரிகோவிலேருந்து புறப்படுறாங்க. திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி வராங்க. அப்போது வழி அருகே வந்து 2 பிளைண்ட் மேன் வராங்க. 2 பிளைண்ட் மேன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எங்களுக்கு கண் சரி பண்ணுங்க, குருடர்களாக இருக்கிறோம், சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து சுகப்படுத்துகிறார். கண்களை தொட்டு கண்கள் வந்து திறக்கப்படுது. 2 பிளைண்ட் மேன்ஸ் ஓகேவா சரி பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ இதோட 20ஆம் அதிகாரம் முடிந்ததுங்க. நாளைக்கு நம்ம 21ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.